நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுவரை இந்திய தொலைக்காட்சிகளை நிகழ்த்தி இராத ஓர் பிரம்மாண்டம். பாரதத்தின் இரண்டு இதிகாசங்களில் ஒன்று மகாபாரதம். வியாச முனிவர் சொல்ல விநாயகர் எழுதியதாக மகாபாரதம் கூறுகிறது. இது சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டுள்ளது. இந்திய துணைக்கண்ட பண்பாட்டை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இதிகாசம் இந்து சமயத்தின் முக்கியமான நூல்களில் ஒன்று. மகாபாரதத்தின் அடிப்படை கதை குரு வம்சத்தினால் ஆளப்பட்டு வந்த அஸ்தினாபுரத்தின் ஆட்சி உரிமை பற்றிய பிரச்சனையாகும். இரு சகோதரர்களின் வழிவந்தவர்களான கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலேயே இப்பிரச்சனை நிகழ்ந்தது. கௌரவர்கள் இவர்களுள் மூத்த மரபினராக இருந்தாலும் கௌரவர்களில் மூத்தவனாகிய துரியோதனன் பாண்டவர்களில் மூத்தவனாகிய தருமனை விட இளையவனாக இருந்தான். இதனால் துரியோதனன் தருமன் ஆகிய இருவருமே ஆட்சி உரிமை வேண்டி நின்றனர். இந்த பிரச்சனை கடைசியில் குருஷேத்திர போராக வெடித்தது. இதில் பாண்டவர்கள் வென்ற நிலையில் இப்போரால் உறவிலும் நட்பிலும் சிக்கல் ஏற்பட்டது. இப்படி பிளவுகளால் உயிர் பெற்ற மகாபாரதம் மிக பிரம்மாண்டமாக அக்டோபர் 7 திங்கள் முதல் வெள்ளி வரை 7 உங்கள் விஜய். காணத்தவராதீர்கள். மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் அவர்களுக்கும் எனக்கு முதலாக ஃபஸ்ட்டு படம் 16 தான் டைட்டில் வந்தது. எனக்கு முதல் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் ராஜ்கண் சார் அவர்களுக்கும் மற்றும் அன்னைக்கும் இன்னைக்கும் என்றைக்கும் சினிமாவில் வெற்றி தூண்களாக இருந்துகிட்ருக்க உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் எங்கூட படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரசிகை பெருமக்கள் உங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஸ்கூல் பையன் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ குதூகூலமாக ஓடி வந்து சொல்லுவாங்க, அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருந்துட்டுருக்கேன். ஏன்னா முதல்ல டைட்டில் வந்த படம் கமல்ஹாசன் சார் அவர் வந்து நடித்து அந்த ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆனால் நாய் வளர்க்கலை. அதுக்கு பதில் என்ன இந்த சப்பாண்டித்தானே வளர்த்தான்னு சொல்லும்போது கடகடன்னு ஒரு கண்ணில் டீயர்ட்ஸ் சொல்லும்போது எல்லாருமே செட்டில் டீயர்ட்ஸ் விழுந்தது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல வந்து ஸ்ரீதேவி கோபத்தில் காரி வச்சு துப்பினோம். எங்கள் டைரக்டர் சோப்பை வச்சுக்கிட்டு சூப்பராரு, இதை வச்சு இது பண்ணுறாரு, அதை வச்சு தள்ளி பார்க்குறாரு, என்னென்னமோ தெரித்து பார்க்குறாங்க, சரியாக வரல. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏங்க இவ்வளோ சிரமப்பட்டு காரி துப்புங்க, நேச்சுரலாக வரணும். இந்த தன்னம்பிக்கைக்கு அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த 16 படம் தான் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்குவேன். ஏன்னா ஃபஸ்ட் ஷெட்யூல் இங்கேருந்து மைசூருக்கு போன வேகத்துலேயே திரும்பி வந்துட்டோம், லொக்கேஷனுக்கே போகலை. பெங்களூரில் போய் இறங்கினோம், பெங்களூரில் இறங்கின வேகத்துலேயே கால் சீட்டு ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி மறுபடி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை போகும்போது பார்த்தா காரில் வந்து திடீர்னு தீ பிடிச்சி ப்ரொடியூசர்லாம் தப்பிச்சதே பெரிய சமாச்சாரம் அப்படிங்கிற லெவலில் அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் முடித்து நான் டைரக்டர் நிவாஸ் அவங்க அப்துல்லா எல்லாருமே காரில் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம். வந்துட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்புறம் எல்லோரும் தப்பிச்சதே பெருசு. அதுக்கப்புறம் நான் வந்து சாமிநாதா சாமிநாதான்னு சொல்லிட்டு இந்த வீலை செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த போல்ட்டு கிழட்டு அதான் கண்டிருந்தேன் என்ன ஆகுறது அப்படின்னு. அதெல்லாம் சரியாக இருக்கும், சும்மா இருங்கன்னார். எனக்கு டவுட்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து உடம்பு கொஞ்சம் முன்னால் வந்து ஒரு இடத்துல நான் டீ சாப்பிட்ணும் கொஞ்சம் நிறுத்து அப்படின்னேன். அப்புறம் டைரக்டர் மறுபடியும் படுத்துட்டார். அப்புறம் நிறுத்தினாங்க நிறுத்தணும்னு என்ன அந்நேரத்துக்கு டீயே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பக்கம் வந்தாச்சு போகலாம் ஏன் அப்படின்னாரு. டடக்குன்னு ஒரு சவுண்டு,
பார்த்தா ஒரு வீல் தனியாக முன்னால் போயிட்டு இருந்தேன். டைரக்டர் கேட்குறாரு, இனி அது வீல் ஓடிட்டுருக்கு, நம்ம வண்டி தான் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நல்ல வேலையை நிறுத்தினேன், நிறுத்தாமல் இருந்தது என்ன ஆகுறது அப்படின்னும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உண்மையிலேயே பயப்படுவாங்க. சினிமாவில் வந்து சென்டிமெண்ட் பார்ப்பாங்க, இந்த மாதிரி இது சரியாக வருமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சரித்திரமாக சகாப்தமாக இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் வந்து முதல் படமாக எனக்கு வந்து கிடைச்சது அப்படிங்கிறது, ஏன்னா நான் ஊர்லேருந்து தான் கமல் அவர்களெல்லாம் ஊர்லேருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். ஸோ முதல் நாளெல்லாம் வந்து அவர் நடிக்க வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு த்ரில்லாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து நான் வேலை பார்த்ததுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சதுக்கப்புறம் கூட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன, இது ஒரு டிக்ஷனரி மாதிரி இந்த படம், எல்லாருமே இதை வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க அளவுக்கு இருக்குது. அதனால் இங்கே குருநாதர்கிட்ட வேலை பார்த்தது, மறுபடியும் இந்த வெற்றி வந்து மறுபடியும் கலந்துக்கிட்டது, மீண்டும் இது வெற்றி பெற போகுது, அதுலேயும் கலந்துக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. பதினாறு வயது நிலை அந்த படத்துக்கு போகும்போது எனக்கு பாரதி ராஜா சார் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். எல்லாத்துக்கும் மேலே பாக்யராஜ் சார் என்னை வந்து தமிழ் வந்து சொல்லி கொடுத்தாரு. நான் நினச்சேன் சரி ஓகே, திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு பி அன் அவுட் ஸ்டாண்டிங் ஃபில்ம், பிகாஸ் நான் இன்ஸ்டியூட்டிங் தான் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 36 வருஷம் ஆஃப்டர் 35 இயர்ஸ் பீப்புள் ஸ்டில் ரிமெம்பர் வென் ஐ கோ ஆன் த ரோட்ஸ் பீப்புள் கால்மே ஹாய் மாயல், அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கிரெடிட். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் இந்த மேடைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நல்லா பாருங்கள், இந்த படத்தில் பணிபுரிந்தவங்கெல்லாம் இருக்காங்க இங்கே, எனக்கு என்ன சம்பந்தம்? நான் இல்லைன்னா இந்த மேடையே இல்லைன்னு கூட நான் கர்வமாக சொல்லலாம். நானுங்கிறது வேறு யாரும் இல்லை, உங்களை மாதிரி ரசிகர்களில் ஒருத்தனை நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அன்னைக்கு கைத்தட்ட ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் கைத்தட்டிகிட்டு இருக்க உங்களில் ஒரு ரசிகராக என்னை கூப்பிட்டு மரியாதை பண்ணி மேடையில் உட்கார வச்சுருக்காங்க, நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். சமீபத்தில் கேள்விப்பட்டேன், தங்கம்ங்கிற மெட்டல் எப்படி உருவாகிச்சுன்னா, ரெண்டு அற்புதமான நட்சத்திரங்கள், ரெண்டு நட்சத்திரங்கள் மோதினதுனால தான் அந்த தங்கம்ங்கிற ஒரு மெட்டலே உருவாச்சுன்னு நான் கல்கண்டில் படித்தேன் நேற்று. அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் அப்படி பெரிய ரெண்டு நட்சத்திரங்கள் மோதி உருவாகின இந்த படங்கள், 16 வயது நிலை மாதிரி படங்கள் தான் நமக்கு தங்கத்தை விட விலை உயர்ந்த படங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்கா நினைத்தாலே இன்றைக்கும் வரைக்கும். ஸோ இது ரொம்ப அபூர்வமான ஒரு படம். அந்த படம் பார்த்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மறுபடியும் பார்க்கும்போது அதே மாதிரியான ஒரு சந்தோஷம். கமல் சாரை பற்றி சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் நாங்கள் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க, அப்போ வந்து நான் அவ்வளோ பெரிய நடிகன் இல்லை அப்படின்னாரு. அவர் இவ்வளோ தூரம் மதுவுக்கு அடிமையாக இருப்பார்னு நான் நம்பவே இல்லை. சமீபத்தில் அந்த 100வது விழா நிகழ்ச்சியில் வந்து மதுன்னு ஒரு மலையாள நடிகர் அவருடைய காலை தொட்டு வணங்கினார் மேடையில். கமல் சாருடைய அந்த பண்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவர் இன்னும் உயரம் உயரம் உயரமா உலகத்துக்கு மேல வேற என்ன முடியும், பிரபஞ்ச நடிகன் வேணா பேருவாங்களாம் அவருடைய அந்த அடக்கத்துக்கும் அவருடைய அறிவுக்கும். ரஜினி சார், நான் பயங்கர தீவிரமான ரசிகனானு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கோச்சடையானுக்கு அப்புறமேல பரட்ட மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா, நீங்க வந்து எப்படி மேடைக்கு வந்தாலுமே கைத்தட்டி விசில் அடிச்சு கிழிச்சிருவாங்க ஸ்டேஜை. அப்படி இருக்கும்போது இந்த சூப்பர் ஹீரோ மாதிரிலாம் இல்லாம இந்த பரட்டத்தனமான ஒரு கேரக்டர் ரொம்ப ஜாலியாக வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு படம் பண்ணணும்னு எங்களுக்கு எல்லாம் ஆசையாக இருக்குது. அது எங்கள் ரசிகர்களுடைய சார்பாக நான் தெரிவிக்கப்பட்டது. மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கணுங்கிறது எல்லா ரசிகர்கள் மாதிரியும் எனக்கும் இருக்கிற ஒரு ஆர்வம், அதையும் நான் தெரியப்படுத்துகிறேன். நிலவில் அம்ஸ்டாங் கால் வச்ச மாதிரி ஒரு சரித்திர நிகழ்வு தான் இந்த 16 வயதுங்களில் ஒரு படம். அப்படி ஒரு சரித்திர ஒரு நிகழ்வு இந்த படம், ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறமேல கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு 100 இயக்குநர்கள், 10,000 உதவி இயக்குநர்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஆலமரமாக இந்த படம்
ஒரு பாரத் ராஜாங்கிற ஒருத்தர் மூலமா இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏற்படுத்திக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் பத்திரிகை நண்பருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 16வது படம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பற்றி எழுதியிருக்காங்க, அந்த சம்பள விஷயங்களை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாமே. எனக்கு அந்த 16வது ப்ரொடியூசர் ராஜகண்ணன் அவர் வந்து கமல்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, அது என்னமோ தெரியாது, என்கிட்ட வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. என்கிட்ட அவர் வந்து எனக்கு வந்து கால் ஷீட்டு கேட்டு எனக்கு ஞாபகமே கிடையாது, கால் ஷீட்டு அவர் கேட்டதே கிடையாது. ஸோ திடீர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 10-15 டேஸ் பிஃபோர் வந்துட்டு ராஜகண்ணன் சார் வந்திருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் ஃபோன் பண்ண உடனே உடனே அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜகண்ணன் சார் வந்து முதல்ல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அவரை நான் பார்த்தேன். அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், கமல் அவர் வந்து அந்த விஸ்வரூபம் படம் ப்ராப்ளம் மிஸ்டிங்காக இருக்கும்போது ராஜகண்ணன் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டார். நான் வந்து 16வது படத்தை வந்து புதுப்பிச்சு சினிமாஸ்கோப்பில் பண்ணி டிஎல்ல பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த படம் ரிலீஸ் பண்ணுவேன், அதில் வர பணத்தை எல்லாமே நான் வந்து கமலுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவரே கஷ்டத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது தானாக முன்னுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து தன்னுடைய ஹீரோவுக்கு வந்து கஷ்டம் வரும்போது நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லும்போது அதை பார்த்து நான் ஜஸ்ட் கை உடனே அப்போவே நான் ராஜகண்ணன் சாரை பார்க்கணும்னு நினச்சேன். சில வேறு வேலைங்கள்னால வந்து பார்க்க முடியல. ஒரு ஒரு மரியாதை, ரொம்ப மரியாதை இருந்த வந்த ஒரு கண்ணியமான ஒரு ஆள். அந்த படம் எடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துருக்காங்க 5 லட்சம், அந்த 5 லட்சம் வந்துட்டு அப்போ வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த படம் எடுக்கும்போது யாருமே வாங்கலை. அப்போவே வந்து ராஜகண்ணன் சார் வந்து இந்த படத்தை வந்து யாருக்கும் கொடுக்காம அவர் கேட்ட விலைக்கு வரலன்னு சொல்லிட்டு இந்த படத்தை அவரே ரிலீஸ் பண்ணார். அவரே ரிலீஸ் பண்ணி அதை பக்கம் மிகப்பெரிய வெற்றியான பிறகு முதல்ல வந்துட்டு ஒரு ஸ்டார்ஸுங்க, ஆல்ரெடி கமல்ஹாசன் ஆல்ரெடி பெரிய பிக் ஸ்டார், நான் கூட ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தேன், ஸ்ரீதேவ் கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு எடுத்தது. ரெண்டாவது படம் வந்துட்டு புதுமுகங்களை எடுத்தது, எல்லாம் கம்ப்ளீட்டாக புதுமுகங்களை வச்சுட்டு அவர் படம் எடுத்தார் கிழக்கே போகும் ரயில். ஸோ அதுக்கப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் என்னன்னு சொன்னால், பணம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் கூட சுயமரியாதை அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதும்போது நான் கேட்டேன், சரிங்க இந்த படத்தில் வந்து யாருங்க இந்த படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த படம் உங்களுக்கு வருதா? எனக்கு தான் வருது, அப்போ நான் டெஃபினட்டாக வர்றேன் இந்த ஃபங்க்ஷன், டெஃபினட்டாக நான் வர்றேன் இந்த படம் ரிலீஸ் பண்ணி டெஃபினெட்லி உங்களுடைய ஒரு நல்ல மனசுக்கு டெஃபினட்டாக ஆண்டவன் கைவிட மாட்டா. கஷ்டகாலங்கிறது எல்லாருக்குமே வரும், அது நிரந்தரமாக இருக்காது. ஸோ நான் நல்ல காலாகட்டும் கெட்ட காலாகட்டும் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது, வந்து வந்து போகிறது தான். ஸோ உங்களுடைய கஷ்டகாலம் முடிஞ்சு போச்சு, இந்த விழாவுக்கு டெஃபினட்டாக நான் வர்றேன், வந்து நான் கலந்துக்கிறேன், இது மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்கள் எல்லோரும் வெற்றி அடைய செய்யணும். ராஜகண்ணன் சார் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸுங்க வந்து நல்லா வாழ்ந்து நல்லா இருந்த கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. அந்த படங்கள்லாம் மறுபடியும் வந்து அது வந்து நல்லா ஓடினா அதை விட என்னை விட சந்தோஷப்படுமா வேறு யாருமே கிடையாது. இந்த படம் 100% டெஃபினட்டாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது, ஓடும், நீங்கள் ஓட வைக்கணும், நல்ல உணவு சொல்ல ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் வெற்றி என்னவென்றெல்லாம் தெரியாது.
இதில் வேலை செய்த அத்தனை பேருக்கும் எத்தனை தன்னம்பிக்கை என்பதை அன்றும் பார்த்து வியந்தேன், இன்றும் பார்த்து வியந்து கொண்டிருக்கிறேன். பரட்டே ஆகட்டும், இந்த டைரக்டர் ஆகட்டும், தயாரிப்பாளர் ஆகட்டும், இதுக்கு இசையமைத்தவராகட்டும், இதுக்கு ஒளிப்பதிவு செய்தவராகட்டும், என்ன ஒரு தன்னம்பிக்கை. பாக்யராஜ் சார் ஆகட்டும், அவங்களாம் யாருன்னே தெரியாது, எனக்கும் தெரியாது அப்போ யாருன்னு. ஆனால் அவங்க நின்று சொல்கிற விஷயத்தில் தன்னம்பிக்கையாக இருக்கும் அவங்களுக்கு. சரி, இவங்க எப்படியும் வெற்றி பெற்றுடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே இத்தனை பேருடைய நம்பிக்கை தான். நீங்கள் இப்போ ஸ்ரீதேவி பார்த்தீங்க, அது என்ன ஒரு 16-17 வயசு பொண்ணு மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் அனுபவம் இருக்கிற மாதிரி, அதுவும் உண்மைதான், ஏன்னா அவங்களும் குழந்தை நட்சத்திரமாக வந்தவங்க தான். பட் என்ன ஒரு அது எப்படி இவர் தேடி கண்டுபிடிச்சாலும் தெரியாது எனக்கு. இந்த இயக்குநரை வந்து உதவி இயக்குநராக தெரியும். ஒவ்வொரு முறையும் கிராமத்துலேருந்து நானும் புறப்பட்டு வந்துட்டேன் பாரதராஜா சார் மாதிரின்னா எனக்கு பயங்கர பொல்லாத கோபம் வரும். ஏன்னா அவர் அந்த மாதிரி புறப்பட்டு வர்ற வந்து இங்கே திடீர்னு அதிர்ஷ்டத்தில் வந்த ஆள் இல்லை. அவருடைய உழைப்பும் அவர் ஏறிய ஒவ்வொரு படியின் எண்ணிக்கையும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன விதமான பயிற்சி, ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா பயிற்சியும் எடுத்துக்கொண்டு தான் அவர் இங்கே வந்திருந்தார். புட்டணக்கனகள் ஆகட்டும், பாபு நந்தன் கோட் ஆகட்டும், பல கமர்ஷியல் சினிமாக்களுக்கு உதவி இயக்குநராக இருக்கட்டும், பாண்டியராஜன் மாமனாருக்கு உதவி இயக்குநராக இருந்திருக்கிறார், கிருஷ்ணன் நாயர் அவர்களிடம் உதவி இயக்குநராக இருந்திருக்கிறார், இதெல்லாம் எவ்வளோ பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தினால தான் ஒன்றுமோ வெறும் வேட்டி சட்டையோடு வந்துட்டு இருந்த இந்த ஆள் வந்து ஒரு படம் எடுக்கிறேன்னு சொன்னபோது கதையை கேட்டதும், இந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னதும் தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அவர் உதவி இயக்குநராக இருக்கும்பொழுது ஒரு சின்ன உறவுமுறை பாசம், நானும் உதவி இயக்குநராக இருந்தவன் என்பதனால் ஒரு ஏதோ சகோதர பாசத்தில் ஒருத்தர் கதையை ஒருத்தர் சொல்லிக்கொள்வோம். அப்படி இந்த கதையின் முதல் பெயர் மயில் என்று தான் இருந்தது. அந்த மயில் கதையை என்கிட்ட சொல்லியிருக்காரு. கதை தெரியுங்கிறதுனால வந்த அன்னைக்கே நான் ஒத்துக்கிட்டேன். எங்கள் அண்ணனை கேட்டார், என்ன திடீர்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு, கதை தெரியும் அப்படின்னேன். இப்போ இவ்வளோ பெரிய கதைன்னு எனக்கு தெரியாது அப்பா, இவ்வளவு நீண்ட கதைன்னு தெரியாது. அப்படி தெரியாதனால தான் ஒரு திருவிழைத்தனமாக 16வது நிலைக்கு விழா எடுக்கலைன்னு நான் பாரதராஜா அவர்களிடமே கோவித்து கொண்டிருக்கிறேன். என்னங்க இவ்வளோ ஒரு பெரிய வெற்றி, விழாவே எடுக்கலைன்னு. 36 வருடம் கழித்தும் இதற்கு விழா எடுக்கப்படும் என்பது அன்று தெரிந்திருந்தால் அப்படி சில்லறத்தனமாக கேட்டிருக்க மாட்டேன் நான். இதில் இளையராஜா மியூசிக் வரும் பாட்டுக்கு நடுவில் அந்த ஒரு சின்ன ஒரு ஜல்ராவோட ஒரு மியூசிக் வரும், இன்னைக்கு போட்டால் நல்ல மியூசிக்கு, 36 வருடத்திற்கு முன்னாடி அதிநவீன மியூசிக். எனக்கு தெரியும் அங்கே இருந்த தொழில்நுட்ப வசதிகள் என்ன என்று. அந்த ஸ்ரீதேவி ஒரு மாதிரி ஓடுறாங்களே, அது என்னன்னா ஸ்லோ மோஷனில் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் அதுக்கான வசதி கிடையாது டேரக்டர்கிட்ட. எங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு ஏதாவது எனக்கு ஸ்லோ மோஷனில் தோணுது என்ன பண்ணலான்னா நாங்கள் ஸ்லோ மோஷனில் போடுற மாதிரி நடித்தோம். அதனால தான் கொஞ்சம் தெரியும் அது. இப்படி பல ஆசைகள், அதாவது நிறைய புகை போடுவதற்கு கூட பட்ஜெட் ஜாஸ்தி இல்லாமல் இருந்த நேரம். அதுக்கு காரணம் ப்ரொடியூசருடைய சிக்கனம் என்று சொல்ல மாட்டேன். அவரால் இயன்றதை எல்லாவற்றையும் கொட்டித்தான் அந்த படத்தை எடுத்தார். அந்த தன்னம்பிக்கைன்னு சொன்னதுடைய முதல் நாயகனாக நின்றவர் தயாரிப்பாளர். இந்த படத்துடைய ஆல்பத்தை லட்சுமிகாந்தன்கிற ஒரு போட்டு கொடுக்க சொல்லி நான் போகிற செட்டெல்லாம் திறந்து காட்டிக்கிட்டு இருப்பேன். அது உண்மை, இவருக்கு தெரியும். அவர் பிஆர்னா நானும் பிஆரோ தான். சித்ராலக்ஷ்மணன் ஒரு பிஆரோ, நான் ஒரு பிஆரோவா இந்த படத்துக்கு பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க. ஒரு வியாபாரம் தெரிந்த பண்டிதர் இடத்தில் இதை காட்டி இது பெருசாக வெற்றி பெறும்னு சொன்னதும் சிரிச்சிட்டார் அவர். நான் அடித்து சொல்கிறேன் இது வெற்றி பெறாதுன்னார் அவர். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதும் இந்த ஃப்ளைஓவரில் போயிட்டுருக்கேன், ஸ்கூட்டரில் ஓவர் டேக் பண்ணி அவுட்டுன்னு கத்திட்டு போனார். பண்டிதரே சொல்கிறாரு அவுட்டுன்னு. மறுபடியும் காரை நான் ஓட்டிகிட்டு இருந்தேன், கார் ஓவர் டேக் பண்ணி எது என்ன அவுட்டுங்கிறீங்க, கோபடத்தை உருவிட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாருங்க. என்னடா அது, நம்ம கோமடம் பரவாயில்ல, தயாரிப்பாளர் கோமடம் என்ன ஆகுது அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். அவங்க ஒரு தங்க கிரீடமே வச்சுட்டாங்க ரசிகர். இதுதான் நடந்தது. அன்று நன்றி சொல்ல ஒரு விழா எடுக்காமல் இன்று சொல்ல எங்களுக்கு வாய்ப்பளித்தது ஒரு பெரிய நிகழ்வாக நான் நினைக்கிறேன். நண்பர் ரஜினி அவர்கள் படம் இன்று ரிலீஸ், இன்னொரு படத்துக்கான ஆரம்ப விழா அது. எங்களுக்கு இது புதுது இல்லை, அந்த காலத்தில் இப்படி தான் நடக்கும். ஒரு பக்கம் சில்வர் ஜூப்ளி விடும், இன்னொரு படம் பூஜை போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டோம் ரெண்டு பேரும். அது வயது காரணமல்ல, முதலீடு காரணமாக எங்களுக்கு பயம்.
ரஜினி சார்லாம் எங்கே தங்கினார்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் நினைப்பாங்க எங்கூட தான் தங்கியிருப்பாருன்னு. இல்லை, அவர் எங்கே தங்கினாருன்னு தெரியாது. ஷூட்டிங்க்கு வருவார், அப்புறம் அப்படியே வண்டியில் ஏறி அடுத்த ஷூட்டிங்கு போயிடுவார். ஒருவேளை வண்டியிலே தங்குறாரோன்னு நினைக்கிற அளவுக்கு இருப்பார் அவர். எதுவுமே இவங்க இங்கே ஏதோ விழா அலங்காரத்திற்காக அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிஜமாகவே அப்படித்தான் இருந்தார். அது பாத்திரம் இல்லை. 16 வயதுலும்போது எங்களுக்கு சம்பளமே 10,000கள் தான் இருக்கும். அதுக்கு பிறகும் ஒரு 10 வருஷம் கழித்து ரஜினியை பார்த்தாலும் அப்படி தான் இருந்தார். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கார். நல்ல வேளையாக இடைத்தரகர்கள் பலர் இருந்தும் எங்கள் நட்பும் அப்படியே இருக்கிறது. நான் செய்த நட்பெல்லாம் நீங்கள் செய்த அன்பின் பலன். அவ்விடமும் இவ்விதமாகவே இருக்கும். அற்புதமான பல வெற்றிகள் திரு ராஜ்கண் அவர்களை வந்து சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த நம்பிக்கை தான் என்னுடைய ஊக்க சக்தி, ஃபியூவல். அது என்னை ஓட்டிக்கொண்டிருக்கிறது. அதற்கு என் தலை சாய்ந்த தலை தாழ்ந்த வணக்கங்கள். சப்பாத்தி வந்து நான் இப்போ வந்து 10 ரூபா வச்சுருப்பேன். 2 அள்ளி 4 வடை. அவர் கமல் குருவோட சித்தீவ் குருவோட அவருக்கு 2 பேருக்கு தான் எள்ளி. ரஜினி கூட நான் எள்ளி கொடுக்கல. ஏன்னா இவங்க ஆர்டிஸ்ட் அவர் கொடுத்துரு. இப்படி ஒரு நாள் ஒரு ட்ராலி ஒன்று போட்டு கரெக்டாக பிடிக்கிற சீன் எடுக்கிறேன். ஃபிலிம் வந்து சேரலை. இவர் எப்படி ஆர்டிஸ்ட் கால் சீட்டை வாங்கிடுவோம்னு ட்ராலியெல்லாம் போட்டு கேமராலாம் ரெடி பண்ணி வர சொல்லி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 15 இன்னும் ஒரு 1 ஹவரில் வரும் ஃபிலிம். ஆனால் இவர் வெயிட் பண்ண முடியாது. நான் சும்மா இல்லாமல் நிவாஸ் நல்ல நிவாஸ் கேமரா நிவாஸ் என்ன ஃபிலிம் இல்லாமல் வாட் மேன் வாட் ஆர் யூ டூயிங். ஸோ ப்ளீஸ் ஓடி போயிடுவார் கம்மலே பாட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். ஒரு ட்ராலியை போட்டு எல்லாம் வச்சுட்டு பையங்களுக்கெல்லாம் சீனெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இல்லை விட்டுடுங்கண்ணா விட்டுடுங்கண்ணா டேய் விட்டுடுங்கடான்னு போகணும். ஜாலி போட்டு வர நடிக்கிறாரு. ரெடி கிளாப்பின் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். ட்ராலி போயிட்டுருக்கு. இவர் நடிக்கிறாரு. நடிச்சுட்டு இருந்தால் நின்றுட்டார். பயங்கர கிட்டிக்கார் நின்று வந்தார். என்ன பண்ணுறீங்க என்ன சத்தம்? என்ன கேமரா சத்தம் போடுது? ஃபிலிமில் இல்லை அப்படி ஆடி போயிட்டார். அப்படி தோளில் கை வச்சிருக்கோம். இப்படியெல்லாம் படம் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. வா நான் படம் கொடுக்குறேன் நீ பண்ணு அப்படி கண்ணு கலங்கிட்டார். ரொம்ப மறக்க முடியாது என்ன அந்த நிகழ்ச்சியை. இப்படியெல்லாம் தத்தி தவறி வந்த படம் அந்த படம் இல்லை. என் முதலாளி ஒரு உடுமைப்பிடி மனிதன். இன்றைக்கும் அந்த வேட்டி கட்டு போகிறாங்க ஒரு இறுக்கி இப்படி கட்டால் கொஞ்சம் முரடேன். அவர்கிட்ட முரடன்னா கொஞ்சம் முரட இல்லை, ஒரு தன்னம்பிக்கையினுடைய அழுத்தம் ஜாஸ்தி. என்னை யார் யாரோ வேண்டாம்னு போது இவன் தான் பண்ணணும். என்னை முத டைரக்டர்னு கூப்பிடுவார். அசிஸ்டண்டாக வே டைரக்டர் எங்கள் வாங்க டைரக்டர். எங்கேயோ இருந்து புள்ளாச்சிருந்த அந்த மனிதன் அந்த வேட்டியை முறுக்கிற மாதிரி முறுக்கி பெரிய பெரிய இயக்குநர்களாக என்ன விளையாட்டு பையனுக்கு போய் டைரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு அவருக்கு பழக்கம் உண்டு. இல்லை ரொம்ப பேரை ஒரு பெரிய இசையமைப்பாளர் அப்படியே வந்து ஏங்க ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி. அப்போ நம்ம வேட்டி எட்டி இருந்தால் முடியலாம் அப்படி வச்சுட்டு எதை காட்டாமல் அப்போ தான் ஊர்லேருந்து வந்த புதுசு மாதிரி நம்பிக்கை இல்லை. ஆனாலும் உறுதியாக சொல்லி இன்னும் மறக்க மாட்டேன். எங்கள் அக்கா இவரும் எங்கள் அக்காவும் சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து நீ தான் டயர் பண்ணி என் பிள்ளை தொட்டியில் இருக்கான். இன்றைக்கு நான் ஒரு விதையாக அவர் என்னை நட்டார். எனக்கு உரமாக இருந்தவர்கள் கமல், ரஜினி, இசைஞானி, ஸ்ரீதேவி. விருட்சமாக நான் வளர்ந்திருக்கின்றால் ரசிகர்கள் மறக்க முடியாது. 36 வருடங்களுக்கு பின்னால் 14 வருதுன்னா
நான் மறுபடியும் பிறந்து புதுசாக படம் பண்ண ஃபீலிங்கில் நிற்கிறேங்க. அதான் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிற ஃபீலிங். ஒரே குறை, இதுக்கு ரத்தம் நாளமாக இருந்த இசைஞானிங்க இல்லை. இந்த படத்தை என்னுடைய இசை மறுபடியும் திருப்பி இன்றைக்கி கூட நான் கேட்கறது கேட்டதில்ல வேண்டும். அவ்வளோ அற்புதமாக. இப்போ சுபாஷினி தியேட்டர்னு உங்க சொல்லிருக்கோம், முதல் நாளே இந்த படத்தை ஃபுல்லாக போட்டு நோட்ஸ் எடுத்தான். என்னடா பண்ண, நம்ம படம், இது நம்ம படம். அதுக்கப்புறம் மாதம் புதிய சப்தம் கிளம்பியது இந்த படத்தில் 16 இல்லை. இன்றைக்கி நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்போம். ஒரு பாமரத்தனமாக என் கூட பயணப்பட்டவன், மிகப்பெரிய ஞானி, இந்தியாவுடைய சொத்துக்கள் இவர்கள் என்றால் அவனும் மிகப்பெரிய சொத்து. இந்த படம் பார்ப்பவர்களுக்கு தெரியும், 36 வருடங்களுக்கு முன்னாலேயே இத்தகைய திறமையில ஒரு விஷயங்களை இன்றைக்கும் பற்றாத ஜீவநதியாக வாழ அவன். இந்த மேடை இல்லைனாலும் இது என்னுடைய கடமை, தார்மீகம், அவனை பாராட்ட வேண்டியது. அதே மாதிரி ஸ்ரீதேவி கிரேட் ஆர்டிஸ்ட், மெல்லிய நுணுக்கங்களையெல்லாம் சொன்ன மாதிரி செய்யும் வரல இருந்தால் கூட. ஆனால் இதில் எல்லாம் பாக்யராஜ், அப்போவே அவன் ரைட்டர், நான் வெளியே சொல்லலை. இதில் பல இடங்களில் அவனுடைய உரையாடல் உண்டு, அதை சொல்ல முடியாது. அப்போவே அவனுக்கு முனைப்பு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது படத்தில் அவனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து, மூணாவது நாலாவது படம் சிவபுரோஜாக எழுத சொன்னேன். அதுலேயும் ஒரு தப்பு நடந்து போச்சு, டைட்டில் கார்டில் பேர் வெள்ள வசனம். அவன் கோயம்புத்தூரில் போய் அக்காலங்கச்சியோட போய் படம் பண்ணுறேன், கூட எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் போய் என் பேர் வரும், என் பேர் வரும்னு. என் கூட ஒருத்தன் வேலை செஞ்சான் அசிஸ்டண்ட்டு, அவனுடைய குறும்புத்தனத்தில் அதை வெட்டிட்டான். நான் டைட்டில் கவனிக்கிறேன், படம் விடுது, கோயம்புத்தூர்ல ஃபோனு, அவரே அழுகுறான், என்னடா அதே போல டைட்டில் இல்லாமல் இருக்கு, நான் மறுபடியும் படம் பார்க்குறேன், டைட்டில் இல்லை, வசனம் பாக்யராஜன் போட்டு இல்லை, மன்னிச்சிடறா, எப்படியா சேர்த்து விடு, நீங்கள் தான் சேர்க்க போகிறீங்க. இன்னொன்னே கடைசியாக சொல்லிக்கிறேன், இது எப்படி இருக்கு, இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் குருமாளுக்கு இவளுக்கு ஆத்தாளுக்கு தாவணி போட்டால் எப்படி இருக்கும், அது ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்க்கலை, சப்பானியத்தனை வளர்த்தா. இந்த வசனங்களுக்குரிய என்னுடைய நண்பன் கலைமணி இஸ் நோ மோர் நவ், அவன் இல்லைங்கிறது மனசு கஷ்டம். அவர் கமல் நடிகிறார் ஆத்தா ஆடு வளர்த்தா, யூ பிலீவ் இட் ஆர் நாட், இவர் நடித்து முடிக்கும்போது லைட் பாய் ஒரு 12 பேர் சுற்றிருக்கான், காஸ்டியூம்ஸ் எல்லாம் அசிஸ்டன்ஸ், எவ்ரிபடி இஸ் கிரைங் ஆன் தி ஸ்பாட் வென் ஹீ ஆக்ட், எல்லாம் அழுகுறாங்க, கட் சொல்லிட்டு அப்படி கண்ணீரோட போகிறேன். அத்தை இவர் மிகப்பெரிய கலைஞர், இவர்களுக்கு எழுதிய அந்த அற்புதம். இது எப்படி இருந்தால் ரஜினிக்கு மரத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்போம், கலைமணி இஸ் எ கிரேட் மேன். என்னுடைய எழுத்தாளர்களின் கலைமணி, செல்வராஜ், கலைஞானம், இன்னைக்கு வரைக்கும் ரத்தினகுமார், பாக்யராஜ், இட்ஸ் எ கிரேட் பீப்புள், இவர்களெல்லாம் நான் வளர்ந்துருக்கேன். இவர்களெல்லாம் காலத்தால் நான் நன்றி சொல்லணும். என் முதலாளிக்கு நன்றி சொல்கிறதுங்கிறது அது எங்கள் அப்பனுக்கு, எங்கள் அண்ணன் தம்பி மாமி மச்சவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி, அது நன்றி சொல்லக்கூடாது. ஒரே வரி, இந்த படம் மிகச்சிறப்பாக ஒரு சரித்திரத்தை படைக்கும். என் முதலாளி பாதம் தொட்டு வணங்கி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுவரை இந்திய தொலைக்காட்சிகளை நிகழ்த்தி இராத ஓர் பிரம்மாண்டம். பாரதத்தின் 2 இதிகாசங்களில் ஒன்று மகாபாரதம். வியாச முனிவர் சொல்ல விநாயகர் எழுதியதாக மகாபாரதம் கூறுகிறது. இது சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டுள்ளது. இந்திய துணைக்கண்ட பண்பாட்டை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இதிகாசம் இந்து சமயத்தின் முக்கியமான நூல்களில் ஒன்று. மகாபாரதத்தின் அடிப்படை கதை குரு வம்சத்தினால் ஆளப்பட்டு வந்த அஸ்தினாபுரத்தின் ஆட்சி உரிமை பற்றிய பிரச்சனையாகும். இரு சகோதரர்களின் வழிவந்தவர்களான கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலேயே இப்பிரச்சனை நிகழ்ந்தது. கௌரவர்கள் இவர்களுள் மூத்த மரபினராக இருந்தாலும் கௌரவர்களில் மூத்தவனாகிய துரியோதனன் பாண்டவர்களில் மூத்தவனாகிய தருமனை விட இளையவனாக இருந்தான். இதனால் துரியோதனன், தருமன் ஆகிய இருவருமே ஆட்சியுரிமை வேண்டி நின்றனர்.
இந்த பிரச்சனை கடைசியில் குருஷேத்திர போராக வெடித்தது. இதில் பாண்டவர்கள் வென்ற நிலையில் இப்போரால் உறவிலும் நட்பிலும் சிக்கல் ஏற்பட்டது. இப்படி பிளவுகளால் உயிர் பெற்ற மகாபாரதம் மிக பிரம்மாண்டமா அக்டோபர் 7 திங்கள் முதல் வெள்ளி வரும் 7 உங்கள் விஜய். காணத்தவராதியது. என்னங்க அதுக்குள்ள பல்லு விளக்கிட்டீங்க? பல்லு தேய்கிறத பாகவா இவ்வளவு பரபரப்பா நிறுத்துன்னு வந்த? ஏற்கனவே லேட்டுன்னு சொன்னல எரும். ஏய் யார் நீங்க? என்னங்க நேத்து ரிங்கரிங்கா செக் நாராயணன் சார் மாட்டீங்களா? ஓ அவரை பார்க்க வந்தீங்களா? அவர் நெக்ஸ்ட் வீக் தான் வராரு. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. பை. ஏங்க வீடு சரியா பூட்டலங்க? வீடெல்லாம் சரியா தான் போட்டிருக்கீங்க. பேரும் ஆஃபீஸ் அட்ரஸும் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அந்த சைடு வந்துட்டு போவேன். நீ எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கிற. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. கொஞ்சம் பஸ்ஸுக்கு வெளிய கொஞ்சம் கீழே பாருச்சலாம். நம்ம எதிரூட்டங்கள் புரட்டாசி மாசம் விரதம் பிடிக்கிறாரு, நீங்க சிகரெட்டை புடிச்சுனீரா? டேய் அவன் என்ன புடிச்சா எனக்கு என்னடா? ஏன் சிகரெட்டு நான் பிடிக்கிறேன்? ஏன் பேச மாட்டேன்? உன்னெல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்கு நான் கொப்பனே நடு வீட்டுல மாட்டி தொங்க விட்டேன். ஐயோ அந்த ஆளு போட்டோ வச்சே, அதுல ஒரு பொட்டு வச்சே. நீ டேய் நான் எங்க அப்பனை மதிக்க திருட்டோம், நீ என்னைக்காவது உங்க அப்பனை மச்சிக்கிறேடா? ஏன் உனக்கு பொட்டு வைமா? டேய் அப்பா வந்து என்ன வார்த்தடா பேசி நிக்கிற? இன்னைக்கு நான் லீவு சார், நாளைக்கு நீங்க ஆபீஸ்ல வந்து பாருங்க. நாளைக்கு புத்தாசி வரதும் அதான் நான் வீட்டுல இருக்கேன், நாளைக்கு பாக்கலாம். அங்கிள் நான் கூப்பிடுறேன். இவங்க பொட்டாசி மாசம் அதுமா ரொம்ப நான்வெஜ்ஜாக இருக்கிறாங்க. நான் நீ நம்ம வீட்டில் சாப்பிட்றேன்னே. டேய் நல்ல நாள் அதுமா, ஏதாவது பிரச்சனை பண்ண தொலைச்சி விடுவேன் படவா. அப்போ ஒன்று பண்ணுங்க, பூஜை முடிஞ்ச உடனே குமுதா வண்ட படையில் குத்துட்றீங்களா? எங்க அந்த வெட்டி பையன் கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? வாங்க போலாம். ஆண்டி அப்படியே ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர் ஏரியா விட்டு துரத்துறா இல்லையா? ஆம் வெயிட்டிங். இப்ப நீ யார பார்க்க போற என்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா உள்ள போ. டேய் எங்க இங்க பாரு, வர வர நீ என்ன மதிக்கவே மாட்டற. கிறிஸ்டியன் நீ புள்ளியார எப்படி கும்பிடுறதுன்னு தெரியாம கும்பிட்டு ஏன்டா எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ற? ஆன்சர் மீ. டேய் டேய் என்னங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தா வந்திருப்பேன்ல. பரவாயில்ல பில் எவ்வளவு? 18,500. என்ன எக்ஸ்கியூஸ் மீ, யார் கார்டு கொடுத்தாலும் ஸ்வைப் பண்ணிடுவீங்களா? அவர் தானே உங்க ஹஸ்பண்ட்? யார் சொன்னா? இல்ல நேத்து அப்படித்தானே கையெழுத்து போட்டாரு. கையெழுத்து போட்டா ஹஸ்பண்ட் ஆயிடுவாங்களா? சாரிங்க. நினைச்சேன் கொடுத்துட்டு வாடி.
என்னவா என்னவா விட்றோம் மச்சான். அந்த அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றேன்னு சொல்றா. என் பழைய பேரை சொல்லாதது தப்புதான், ஆனா எனக்கு வழி தெரியல கீதா. இதுக்கே இப்படி ஓடுனா வாழ்க்கையில வரப்போற பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? உன்னை நம்பி நான் உன்கூட எப்படி வருது? கீதா, அந்த பேர்னால என் லைஃப்ல நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்போ என் பிரச்சனை அது இல்ல, நீதான். ஒரு டிவிக்காக பேர் மாத்தி போய் சொல்லிருக்க. காஃபியா டீயானு கேட்டா எந்த கெட்ட பழக்கமோ இல்லன்னு சொன்ன. ஆனா குடிச்சிட்டு ரோட்ல ரவுடித்தனம் பண்ணிருக்க. என் ஃப்ரெண்ட் ஒன்ன ஃப்ராட்னு சொல்றான். என் லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே உன்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் ஹரிஷ், ஆனா நீ என்கிட்ட உண்மையா இல்ல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் ஹரிஷ், ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயம் தான் பின்னாடி பெரிய பிரச்சனையா ஆகும். பேர்னால பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றீ, ஆனா அந்த பேருக்காக நீ என்ன பண்ணிருக்க? மச்சான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு ஏஆர் ரகுமான், இளையராஜா, சூர்யான்னு பல பேரோட பழைய பேர் வேறடா. ஆனா அவங்கலாம் லைஃப்ல சாதிச்சதுனால தான் அவங்களோட புது பேர் நின்னுச்சு. நானும் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான். பழைய பேரையும் மறக்கடிக்கலாம், கீதாவையும் சமாதானப்படுத்தலாம், ஒரே கல்ல ரெண்டு மங்கா. அதெல்லாம் சரி, நீ எதல்டா சாதிப்ப? உனக்கு என்ன தெரியும்? ஒரு டீன இது 6th படிக்கும்போது 100 மீட்டர்ஸில், இது 9th படிக்கும்போது இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் வின் பண்ணுது, இது 12th படிக்கும்போது 1200 மீட்டர்ஸில் ஜெயிச்சது, இது காலேஜில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ். அதுக்கு சென்னையில் நடக்க போகிற மாரத்தானில் நான் ஓடி ஜெயிக்க போகிறேன் மச்சான். புதிய ரயில் கடைப்பட்டா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? உனக்கு மட்டும்தான் ஆள் இருக்கு நினச்சியா? எனக்கும் இருக்குடா. நாங்கள்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். குழந்தைங்களே எங்களை பார்த்தா பயப்படும் மச்சான். போன வாரம் வரைக்கும் நீ எல்லா தாண்டா ஓடிருக்க, இப்போ நீ எடுத்துருக்க முடிவு இருக்கு பாரு. கரெக்டான முடிவுடா. நாளைக்கு என் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஹரிஷ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸும் வார்ம்அப்பும் வேணும், நீங்கள் அதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. சார், இவங்களாம் மேரத்தானில் ஓட போகிறாங்களா? ஆமாம். அப்போ நான் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் போல இருக்கே. இவங்கெல்லாம் ஒரு காஸ்க்காக ஓடுறவங்க. ஓ, ப்ரொஃபஷனலாக ஓடுறவங்க அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. சார், நானும் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் சார் ஓட போகிறேன். ஸோ என்னாலே முடியும் சார். ராகுல் சார், அவன் ஏன் ஸ்டூடெண்ட், 5 வருஷமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். மேரத்தானுங்கிறது சாதாரணம் இல்லை, இட்ஸ் அ ரியல் ஹியூமன் விக்ட்ரி. உடம்பையும் மனசையும் தாண்டி பொறுமையையும் சோதிக்கிற ஒரு ஸ்போர்ட். இப்போதுலேருந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தா நெக்ஸ்ட் இயர் மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஓகே சார், நெக்ஸ்ட் இயர் மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. உங்கள் விஜய்.
தெரியுமா? என்ன நெஞ்சுக்குள்ள என்ன நினைச்ச? அம்மா முடிஞ்சிருக்க தெரியலையே. இப்போ சைக்கிள் பிரேக் பிடிச்சப்போ நெஞ்சுக்குள்ள மறந்து போச்சு டாம். இங்க எத்தி செய்ய ஏன் பொழப்பு இடிஞ்சு அந்த மூணக்காவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்கல்ல. சோத்து சண்டைன்னு ஒரு விளையாட்டு. கோபத்தில் பார்ப்பாயா ஆலை கோடும் அழகே.
கூட.